வணக்கம் நண்பர்களே, புதாசிய ஜோதிடம் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சியை விட செவ்வாய் பெயர்ச்சிக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கின்றது. ஏனென்றால் செவ்வாய் பகவான் இரத்தக்காரகன், நிலக்காரகன், சகோதரக்காரகன், உடலில் நோயை ஏற்படுத்தக்கூடியவர் செவ்வாய் பகவான். செவ்வாய் பெயர்ச்சி என்பது ஒரு ராசியை விட்டு ஒரு ராசியை ஒரு 40 நாட்களில் கடக்கக்கூடியவர். தற்பொழுது இந்த வருடத்தில் வந்து ஒரு 8 மாத காலம் ரிஷபத்தில் இருக்கப் போகிறார். ஆடி மாதத்திலிருந்து தற்பொழுது கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு வைகாசி மாதம் 3ஆம் தேதி பெயர்ச்சியாகி ஒரு 40 நாட்களுக்கு துலாம் ராசிக்கும் மிதுன ராசிக்கும் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கப் போகிறார் என்பதை இந்த காணொலியிலிருந்து விரிவாகவும் தெளிவாகவும் காண்போம். துலாம் ராசி என்பவர்களுக்கு கடந்த 3 நாட்களாக, அதாவது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் சற்று பிரச்சனைகளை சந்தித்திருப்பீர்கள். அதாவது வண்டி வாகனங்களில் செல்லும்பொழுது ஏதோ ஒரு தடங்கள், சர்க்யூட்டு கீழே விழுவது, விபத்துகளில் சிக்கி இரத்த காயங்களை பார்ப்பது போன்ற விஷயங்கள் துலாம் ராசி என்பவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அதாவது உடலில் ஒரு சில மந்தத்தன்மையும் பல் சம்பந்தப்பட்ட நோய்களும் பல்வலி போன்ற பிரச்சனைகளும் துலாம் ராசி என்பவர்களுக்கு கடந்த 3 நாட்களாக ஏற்பட்டிருக்கும். ஏனென்றால் 6ஆம் வீட்டின் அதிபதி குருவுடன் சேர்ந்து செவ்வாய் பகவான் இந்த ஒரு 40 நாட்களுக்கு பயணம் செய்ய போகிறார். செவ்வாய் வந்து சகோதரக்காரகன், துலாம் ராசிக்கு வந்து தனக்காரகன், தன்னுடைய பேச்சுக்கு காரகத்துவம் வைக்கக்கூடியவர். கணவன் மனைவி என்று கலத்திரஸ்தானத்திற்கு செவ்வாய் பகவான் தான் அதிபதி ஆகக்கூடியவர். அப்படி இருக்கும்பொழுது துலாம் ராசி என்பவர்களுக்கு 6ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் அமர்வது என்பது சற்று சாதகமில்லாத அமைப்பு தான். உடல் சார்ந்த பிரச்சனைகளும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் ஒரு சில பிரச்சனைகளையும் உண்டு பண்ணக்கூடியவர் செவ்வாய் பகவான். பொருளாதார நிலையிலும் சற்று சர்க்கலை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த ஒரு 40 நாட்கள் இருக்கப் போகிறது என்பது ஜோதிட அனுபவபூர்வமான உண்மை. மிதுன ராசி என்பவர்களுக்கு கடந்த 3 நாட்களாக நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் சக தொழிலாளர்களிடமோ அல்லது முதலாளியிடமோ சண்டை போட்டு கோபத்தன்மையுடன் பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயங்களும் மிதுன ராசி என்பவர்களுக்கு நடைபெற்றிருக்கும். தொழில் சார்ந்த பிரச்சனைகளை கடந்த 3 நாட்களாக மிதுன ராசி என்பவர்கள் சந்தித்திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் தொழிற்ஸ்தானத்தில் குருபகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். 6ஆம் வீட்டின் அதிபதி தொழிற்ஸ்தானத்தில் அமரும் பொழுது தொழில் சார்ந்த பிரச்சனைகள், கடன் வாங்கக்கூடிய அமைப்பு, தொழிலில் ஒரு நஷ்டத்தன்மை ஏற்படுவது, வியாபாரத்தில் நிறையா நஷ்டங்கள், அதாவது வாங்கி போட்ட முதலே விற்காத ஒரு சூழ்நிலையும் கடந்த 3 நாட்களாக மிதுன ராசி என்பவர்கள் எதிர்பார்த்திருப்பீர்கள். 6ஆம் வீட்டினுடைய அதிபதி தான் செவ்வாய் பகவான். செவ்வாய் லாபஸ்தானத்தினுடைய அதிபதியாக இருந்தாலும் உங்களுக்கு முதல் செய்யக்கூடிய பலன்கள் வந்து 6ஆம் வீட்டினுடைய அதிபதியினுடைய பலன் தான் உங்களுக்கு நடைபெறும். 6ஆம் வீட்டின் அதிபதி தொழிற்ஸ்தானத்தில் தொழிற்ஸ்தானாதிபதியுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கும் பொழுது தொழில் வேலையில் சில மாற்றங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு வந்து மிதுன ராசிக்கு இன்னொரு 40 நாட்களும் இருக்கப் போகிறது. நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் முதலாளிகளிடமோ சக தொழிலாளர்களிடமோ விட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டும். வீணாக கோபத்தன்மையுடன் கோபம் கொண்டு வேலையை விட்டு விட்டீர்கள் என்றால் மீண்டும் புதிய வேலையில் ஜாயின் பண்ணுவது என்பது நீண்ட காலமாகும். கடந்த 2 ஆண்டு காலமாக அஷ்டமச்சனியினுடைய பிடியில் மிகுந்த கஷ்டங்களை அனுபவித்து விட்டீர்கள். மிதுன ராசி என்பவர்களுக்கு, அதுவும் திருவாதிரை நட்சத்திர என்பவர்களுக்கு கடந்த 2 ஆண்டு காலமாக அதிக கடன் வாங்குவது, உடலில் சில நோய் தொற்று ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் செய்வதென்று நிறைய பிரச்சனைகளை திருவாதிரை நட்சத்திர என்பவர்கள் சந்தித்தீர்கள். அந்த சூழ்நிலையில் தற்பொழுது பாகிஸ்தானத்தில் சனி பகவான் வந்து நல்ல நிலையில் தான் இருக்கிறார். சனி பகவான் நல்ல நிலையில் இருந்தாலும் 6ஆம் வீட்டின் அதிபதி செவ்வாய் பகவான் இன்னொரு 40 நாட்களுக்கு சாதகமில்லாத அமைப்பில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். வீண் பிடிவாதம் பிடிப்பது, மற்றவர்கள் மேல் எரிஞ்சி விழுவது, உங்களுக்கு வேலையில் அதிக கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடியதெல்லாம் இந்த ஒரு 40 நாட்கள் மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்கும். துலாம் ராசி என்பவர்களுக்கு கடந்த 3 நாட்களாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகளை சந்தித்து எதிர்கொண்டு இருக்கிறீர்கள். கடந்த 2 ஆண்டு காலமாக சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் சனி பகவான் அமர்ந்து
அவருடைய 10ஆம் பார்வையால் துலாம் ராசியை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டு சோம்பல் தன்மையுடன் வீட்டில் முடங்கி கிடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் துலாம் ராசி என்பவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. எந்த வேலை செய்தாலும் எந்த தொழில் செய்தாலும் ஒரு நிரந்தரமான அமைப்பில்லை, நிரந்தர வருவாயும் இல்லை, தேவையில்லாத பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு துலாம் ராசி என்பவர்களுக்கு இதுவரை இருக்கின்றது. சனி பகவான் வந்து பூர்வீக புண்ணியஸ்தானமான 5ஆம் வீட்டிலிருந்து இப்போ ஒரு 75 நாட்களுக்கு அதிசாரமாக பயணம் செய்கிறார். சனியால் எந்த பிரச்சனையும் இல்லை. பொருளாதாரத்தில் சில தடைகளை ஏற்படுத்துவார். செவ்வாய் பகவான் 6ஆம் வீட்டில் அமரும் பொழுது வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது சற்று கவனமாக செல்ல வேண்டும். நெடுந்தூர பயணம், அதாவது இரவு நேர பயணங்களை துலாம் ராசி என்பவர்கள் தவிர்க்க வேண்டும். உங்களுடைய பொருட்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். 6ஆம் வீட்டில் அமரக்கூடிய செவ்வாய் பகவானால் என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட் துலாம் ராசி என்பவர்களுக்கு என்னவென்றால், உங்களை பார்த்தால் மற்றவர்கள் பயப்படும் ஒரு அமைப்பை ஏற்படுத்துவார். நீங்கள் மற்றவர்களை எதிர்த்து நின்று போராடும் ஒரு குணத்தை செவ்வாய் பகவான் 6ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது துலாம் ராசி என்பவர்களுக்கு கொடுக்கப் போகிறார். அதாவது கடந்த 2 ஆண்டுகளாக சுறுசுறுப்பு தன்மை இல்லாமல் வீட்டில் இருந்தீர்கள். சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பை 6ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது செவ்வாய் உங்களுக்கு ஏற்படுத்தப் போகிறார். குரு பகவான் நல்ல நிலையில்தான் இருக்கிறார். கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு என்று எதையும் இல்லாத ஒரு அமைப்பை குரு பகவான் கொடுத்து கொண்டிருக்கிறார். குருவுடன் செவ்வாய் சேரும் பொழுது கடந்த இப்போ ஒரு 3 நாட்களாகவே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருப்பீர்கள். ஆனி மாதம் 12ஆம் தேதி வரை, அதாவது வைகாசி மாதம் 3ஆம் தேதி முதல் ஆனி மாதம் 12ஆம் தேதி வரை மீன ராசியில்தான் செவ்வாய் பகவான் இருக்கப் போகிறார். அதுவரை துலாம் ராசி என்பவர்கள் சற்று கவனம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். பண விஷயங்களில் எதற்கும் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செயல்படுங்கள். 3ஆம் தரப்பட்ட நபர்களுக்கு ஜாமீன் கையில் திடவோ, 3ஆம் தரப்பட்ட நபர்கள் மூலமாக அவர்களுக்காக பரிந்து பேசுவதையோ துலாம் ராசி என்பவர்கள் தவிர்த்தால் செவ்வாயினுடைய பாதிப்பு என்பது குறைவாகத்தான் இருக்கும். உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்த வேண்டுமென்றால் கோப குணத்தை தவிர்க்க வேண்டும். அமைதியாக பொறுமையாக எதற்கும் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து எந்த ஒரு முடிவையும் செயலையும் செய்தீர்கள் என்றால் துலாம் ராசி என்பவர்களுக்கு செவ்வாயினுடைய பாதிப்பு என்பது குறைவாக இருக்கும். மிதுன ராசி என்பவர்களுக்கு தொழில் சார்ந்த பிரச்சனைகளை இன்னொரு 40 நாட்களுக்கு சந்திக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். சக தொழிலாளர்களிடமும் வேலை செய்யும் முதலாளிகளிடமும், நீங்கள் முதலாளியாக இருந்தால் தொழிலாளர்களிடமும் சற்று அனுசரித்து பொறுமை காத்தால் செவ்வாயினுடைய குரூரத்தன்மை பாதிப்பிலிருந்து விடுபட்டு ஒரு நல்ல பலன்களை மிதுன ராசியும் துலாம் ராசியும் ஏற்படுத்தி கொள்ளலாம். அதாவது தன்னுடைய வாய் வார்த்தையின் மூலமாகத்தான் அடித்தடி சண்டையெல்லாம் வருகின்றது. பேச்சை கவனமாக பேசினாலே 100%-80% கெடுபலன்கள் இருந்து தப்பிக்கலாம். பேசும் பொழுது கவனத்தை பின்பற்றினால் மிதுன ராசி துலாம் ராசி என்பவர்களுக்கு இன்னொரு 40 நாட்களுக்கு செவ்வாய் பகவானால் ஒரு நல்ல பலன்களை கிடைக்கும். மற்றபடி நீங்கள் தேவையில்லாமல் மற்றவர்களிடம், 3ஆம் தரப்பட்ட நபர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள். இந்த காணொளி பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், உங்களுடைய உறவினர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நமது சேனலில் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட அனைத்து பதிவுகளும் பதிவிட்டு வருகிறோம். நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களும், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்களும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிங்க, கூடவே இருக்கின்ற பெல் பட்டன் நிகழ்த்திங்க. மிக்க மகிழ்ச்சி. வாழ்த்துக்களுடன் உங்கள் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன். நன்றி, வணக்கம். அனைவரும் வாழ்க வளமுடன்.